தல அஜித் அவர்கள் நடிப்பில் உருவான விசுவாசம் படம் குறித்து ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு. அதை பத்தி நாம இந்த வீடியோல பாக்கலாம். தமிழ் சினிமால முன்னணி நடிகரா இருப்பவர் தான் தல அஜித் சார். சிறுத்தை சிவா இயக்கத்துல தல அஜித் குமார் மற்றும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்களோட நடிப்புல கடந்த 2019 வெளியான திரைப்படம் விசுவாசம். குடும்பங்கள் கொண்டாடப்பட்ட படமான விசுவாசம் வசூல் ரீதியாக பெரும் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. இந்த நிலையில தல அஜித் அவர்கள் நடிப்புல வெளியான விசுவாசம் படம் குறித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், விசுவாசம் படம் இவ்வளவு ஹிட் ஆனதுக்கு என்ன காரணம்னு பார்க்க படத்தை பார்த்தேன். படம் போக போக கிளைமேக்ஸ் வர வர படத்தோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னையே அறியாம கை தட்டிட்டேன். சூப்பர் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவா அவர்களிடம் தன்னோட படத்தோட இயக்கம் குறித்து பேசியதாகவும் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தல அஜித் அவர்களோட விசுவாசம் படம் குறித்து பேசினது தல அஜித் அவர்களோட ரசிகர்கள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக்கியிருக்காங்க. தல அஜித் அவர்கள் ஹெச் வினோத் இயக்கத்துல போனி கபூர் தயாரிப்புல வலிமை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. தற்போது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வருகிற 2022 பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குன்னு அதிகாரப்பூர்வமாவே போனி கபூர் அறிவிச்சிருக்காரு. அடுத்ததா தல அஜித் அவர்கள் இதே கூட்டணியில தல 61 படத்துல நடிக்க இருக்காரு. தல 61 படத்தோட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.